விஜயகாந்த் மரணத்திற்கு முன்பு மகிழ்ச்சியாக இருந்த சிசிடிவி காட்சி கண் கலங்க வைக்கும் சம்பவம். கேப்டன் விஜயகாந்த் மரணம் தமிழக மக்களை எந்த அளவிற்கு சோகத்தில் ஆழ்த்தியது என்பது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டு. மக்கள் அலைக்கடல் என திரண்டு கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாலும் சினிமா துறையைச் சேர்ந்த முக்கிய நடிகர்கள் பலர் வெளிநாடுகளில் நியூ இயர் கொண்டாட்டத்தில் பிஸியாகிவிட்டனர். இதனால் விஜயகாந்த் மரணத்திற்கு வராத சினிமா துறையைச் சேர்ந்தவர்களை மக்கள் கழுவி கழுவி ஊத்த, மக்களிடமிருந்து தப்பிப்பதற்காக விஜயகாந்துக்கு இரங்கல் கூட்டம் என்கிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது நடிகர் சங்கம். அந்த நிகழ்வும் கூட முறையாக ஒருங்கிணைத்து செயல்படாமல் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு 25% கூட சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் நடிகர் சங்கம் நடத்திய இரங்கல் கூட்டத்தில் விஜயகாந்தின் இரண்டு மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் இருவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் விஜய பிரபாகரன் பேசும்போது, சின்ன வயசில் நான் என் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததை விட எங்க அப்பாவை தான் நிறைய முறை பார்த்திருப்பேன். அப்பானாலே நான் ரொம்ப எமோஷனல் என கண் கலங்கினார். தொடர்ந்து பேசிய விஜய பிரபாகரன், நிறைய பேர் இன்னைக்கு கேப்டன் இல்ல, என்ன நடக்க போகுதோ என நினைக்கிறார்கள். எங்க அப்பா உங்களுக்காகத்தான் எங்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறார். அவரின் கனவை நிறைவேற்றதான் விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் இருக்கும். ரொம்ப பெருமையா இதை சொல்வேன். காரணம், ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கும் எல்லோரும் வீட்டில் உறுதிமொழி எடுப்பீங்க. அதே போன்று அம்மாவுக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கும் போது நான் அப்பாவிடம் சில வாக்குறுதிகளை தந்தேன். அதை 2024 கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச 2024 ரெசல்யூஷனை இந்த வருடத்தில் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். அது என்ன என்பதை இப்பவே சொல்ல முடியாது, காலம் அதுக்கான பதிலை சொல்லும் என்று பேசிய விஜய பிரபாகரன், மேலும் கடந்த 10 வருஷமா கேப்டன் உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டார். வேறு யாராக இருந்தாலும் இப்படி தாங்கி இருப்பார்களா தெரியல. நான் ஒவ்வொரு மீட்டிங்கில் சொன்னேன், குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம்தான். இந்த 71 வயது வரையிலும் விஜயகாந்த் கஷ்டப்பட்டு நின்னாருனா அது அவரின் மனதைரியம் மட்டும்தான். ஆனால் விஜயகாந்துக்கு நினைவில்லை என்று பல யூடியூப் சேனல்களில் தப்பு தப்பா சொல்றாங்க. எல்லாமே பொய். அப்பா இறப்பதற்கு 2 நாட்கள் முன்னாடி கூட வீட்டில் வேலை செய்த 2 பணியாளர்களிடம் தான் நடித்த எல்லா படத்தோட பாட்டையும் போட சொல்லி கேட்டு ரசித்து கொண்டிருந்தார். கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தார். December 26 ராசாத்தி உன்ன பாட்டு போட்டு ரசிச்சுட்டு இருந்தார். எங்க வீட்டு டிரைவர் அண்ணா கூட சேர்ந்து தாளம் போட்டுட்டு இருந்தார். இது எனக்கே தெரியாது. அந்த 2 அண்ணன்கள் என்கிட்ட சொல்ல போய்தான் தெரியும். உடனே நான் சிசிடிவி பார்த்தேன். அப்போது அப்பா அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணி தாளம் போட்டு கொண்டு இருந்தார். December 26 அவரை மருத்துவமனையில் சேர்த்தோம். எப்போதும் வந்து விடுவார் என நினைத்தோம். ஆனால் அவர் வரவில்லை. கேப்டன் சொன்ன மாதிரி தான், இந்த விஜயகாந்த் மக்களுக்காக தான் வாழ்ந்தான், வாழ்வான், வாழ்ந்து கொண்டே இருப்பான் என விஜயகாந்த் மறைவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட அவர் நடித்த பாடல்களை கேட்டு தாளம் போட்டதை சிசிடிவியில் பார்த்ததாக விஜய பிரபாகரன் பேசிய சம்பவம் அனைவரையும் கண் கலங்க வைத்து விட்டது. உங்கள் தின சேவல்.